ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட நைட் டைம் ருட்டீன் வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இப்போ 7:30 ஆகுது. இப்போ தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிருக்கேன் குக் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து தோசை ஊற்றிட்டு சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன். ஒரு மாதம் கழித்து வீட்டில் நான்வெஜ் வாங்கியிருக்கோம். இந்த புரட்டாசி 1 month வீட்டில் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. பாப்பாவுக்குமே இந்த 1 month வந்து கடையில் இருந்து கூட நாங்கள் சிக்கன் ஃபிஷ் எதுவுமே வந்து வாங்கி கொடுக்கல. ஆனால் இடையில அப்பப்போ முட்டையெல்லாம் அவிச்சு கொடுத்தேன். மற்றபடி சிக்கன் ஃபிஷ்ஷு தான் கொடுக்கல, முட்டை கொடுத்தேன் பாப்பாவுக்கு. அரை கிலோ அளவுக்கு சிக்கனில் கொஞ்சம் உப்பு, அரை எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்தால் சிக்கனில் கவுச்சு ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். சிக்கனில் வந்து உப்பு லெமன் ஜூஸ்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வாஷ் பண்ணி கூட நான் எடுக்கலை. ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கி அடுப்பில் வழிஞ்சிருச்சு. கேஸ் ஸ்டவ்வில் வந்து பால் காய வச்சுருந்தா நோ ப்ராப்ளம், பால் பொங்கி கீழே வழிஞ்சிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைனலாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறப்ப க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படி இல்லை, அதை உடனே க்ளீன் பண்ணி எடுத்தாகணும். அப்போ தான் வேறொரு பாத்திரத்தை வச்சு காய்ச்ச முடியும். அதே பாத்திரத்தை வச்சுருக்கலாம், ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வழிஞ்சதில் அடியில் ஃபுல்லும் பாலாக இருக்குது. அது அடுப்பில் வச்சோம்னா அடுப்பு ஆன் ஆகாது. அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கனை தண்ணியில் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் போன்லெஸ் பீஸாக எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கழித்து லாஸ்ட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், ஊறட்டும், அது வரையும் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். ஏன்னா எண்ணெய் வந்து குடிக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப, அதுக்காக தான். ஸ்ட்ராங்காக காஃபி போடலை, லைட்டாக பால் காஃபி மாதிரி போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக துருதுருந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளையாடிக்கிட்டே இருந்தா, நான் வந்து கார்ட்டூன் சேனல் டிவியில் போட்டு விட்ட பிறகு உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்தவ அப்படியே சோஃபாலேயே படுத்துட்டா. இன்றைக்கி 1 hour கிட்டே நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். இருந்தாலுமே அந்த தூக்க கலக்கம் வந்து விடவே இல்லை, அப்படியே மயக்கத்திலே இருக்கிறா. முகத்தை கழுவிட்டு ஹோம்ஒர்க்கில் தான் உட்கார வைக்கணும். இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஒரு ஷார்ட் டயத்தில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் வந்து 7 முந்திரிப்பருப்பு, 6 வரமிளகாய், இது வந்து காஷ்மீரி மிளகாய், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவே நார்மல் நீட்ட மிளகாய் அப்படின்னா 3 to 4 கூட போட்டுக்கோங்க. இந்த முந்திரி, வரமிளகாய் இது ரெண்டையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக குறகுறப்பாக தான் அரைப்பட்டு வரும். அது கூடவே மீடியம் அளவுள்ள 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை அந்த மாதிரி நான் எதுவுமே போடலை. 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் வந்து ரஃபாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக 1/2 அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் போட்டிருக்கேன். அது வதங்க லைட்டாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சைவாடை போகிற அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதிலேயே 1/2 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 spoon அளவுக்கு மல்லித்தூள், 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, இந்த பொடியெல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏற்கனவே சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக்கனை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு அப்படியே விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்பு, வரமிளகாய், தக்காளிலாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட் அது கூடவே போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டு லாக் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகட்டும், கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு நாலஞ்சு பாத்திரம் மட்டும் சிங்கில் கிடந்துச்சு, அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு, இப்போ பாப்பா வந்து காஃபி குடிச்சிட்டு கப்பை கொடுத்தா, அதையும் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இருக்கிற கிளைமேட் கண்டிஷனுக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்குது, அதனால ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் எப்பவும் போல் ஒரு திரி போட்டு அதில் வந்து ஒரு மூடி, ஒரு சின்ன முடியில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ட்ராப் அளவுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில், அதுவே வந்து பவர் ஹெவியாக இருக்கும். விளக்கு எரியிறப்போ அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா பவராக இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன கற்பூரத்தை மட்டும் இடித்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் விளக்கு ஏற்றி ஹால் பெட்ரூம் எதில் வேணால் வச்சுக்கோங்க. அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணாலே போதும், கொஞ்சம் வந்து கோல்டு இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். குக்கிங்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக நான்வெஜ் எல்லாம் வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா அதை கழுவி எடுக்கிறப்பே அந்த ஸ்மெல் நம்ம கையில் வந்து நல்லாவே ஒட்டிக்கிறோம். நம்ம கையை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த கவுச்சு ஸ்மெல் கையில் இருக்கும். அது வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வந்து வீக்கில் இருக்கக்கூடிய காஃபி தூளை போட்டு நல்லா சோப் மாதிரி தேய்ச்சி கழுவிட்டிங்க அப்படின்னா அந்த காஃபி தூளோட ஸ்மெல் தான் நம்ம கையில் இருக்குமே தவிர அந்த கவுச்சு ஸ்மெல் வந்து இருக்காது. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஏதாச்சும் குக் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு குட்டி கரைப்படைஞ்சிருக்கு, இல்லை நம்ம தாளிக்கிறப்ப அந்த எண்ணெயெல்லாம் தெரிக்கும், ஒரு எண்ணெய் கரை மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு அடுப்பில் வந்து குக் பண்ணுறப்ப அடுப்பு முழுக்க நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து விட்டு ஒரு துணி வச்சு வைப் பண்ணி எடுத்தாலே போதும், அந்த சூட்டுக்கு அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி அடுப்பு பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி சுண்டி வந்து சிக்கன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், சூப்பராக வந்திருக்கு. ஒரு பக்கம் தோசை நல்லா முறுமுறுப்பாக ஊற்றி எடுத்தாச்சு. ஒரு பேட்ச் போட்டு நான் சிக்கன் பொறிச்சு எடுக்கிறப்பே பாப்பா ஸ்மெல்லுக்கு கிச்சனுக்குள்ளே ஓடி வந்து ஒவ்வொரு வாயாக வாங்கிட்டு வாங்கிட்டு ஓடி போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருந்தா. பாப்பா வந்து லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சா, அதனால் அவளுக்கு வந்து பசி அவ்வளோவா எடுக்கலை. ஏன்னா பால் வேற குடித்தாலா, அதுவே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. டைம் வேற 9 மணி ஆகுது, ஏமா சாப்பிடு பாப்பா சிக்கன் வேற அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் வந்து தோசை இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். கரெக்டாக அந்த டைமிங்க்கு பாப்பாவோட அப்பாவும் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரப்பே வந்து கொஞ்சம் இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இலையெல்லாம் தேவைப்படுது சொல்லி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. இனி அவங்களுக்கு வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்து நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாம் சிங்கில் அள்ளி போட்டிருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு ஓவர். ஃபைனலி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண அந்த துணியை மட்டும் துவைச்சி காய போடணும். இதோட அவ்வளோதான், வேறு ஒர்க்கு எதுவும் இல்லை. இப்போவே டைம் வந்து 10 மணி ஆயிடுச்சு. இனி அதை துவைச்சி நல்லா அலசி துணியை பிடிஞ்சி கொடியில் காய போட்டு அப்படியே நானும் போய் தூங்க போகிறதா. இதோட இந்த நைட் டைம் ருட்டீன் வ்ளாக் வந்து முடியுது. நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.